லபனான் தலைநகர் பைரூட்டில் நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் குழுவின் துணைத் தலைவர் சலே அரூரி கொல்லப்பட்டதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹமாஸ் போராட்ட குழுவின் நிறுவனர்களில் ஒருவரான அரூரி மேற்கு கரையில் உள்ள குழுவிற்கு தலைமை தாங்கியவர். இந்நிலையில் நேற்று பைரூட்டில் இஸ்ரேலிய ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் குழுவின் துணைத் தலைவர் சலே அரூரி மற்றும் 3 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலிய அதிகாரிகள் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்ட நிலையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருந்தால் அது மத்திய கிழக்கு மோதலை பெரிதுபடுத்தும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் சலே அரூரி மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாலஸ்தீனத்தின் ரமல்லாவில் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரூரி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க கோரி கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே லபனானில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் குறிவைத்தால் பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா உறுதியளித்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது.